எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலம்மன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. சிவகார்த்திகேயன் நெக்ஸ்ட் விஜய், நெக்ஸ்ட் அப்கமிங் விஜயா வர்றதுக்கு சிவகார்த்திகேயனுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. என்டர்டெயின்மெண்ட்ல இது எல்லா குழந்தைங்களும் சரி எல்லா ஃபேமிலியும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். எப்படி ஆர்மி ஆபீசர்ஸ்லாம் கஷ்டப்படுறாங்க ஃபேமிலியை விட்டு அப்படின்றத கண்டிப்பா பசங்கலாம் பார்க்கணும். ரொம்ப வேற லெவல். அவரை வந்து இதுக்கு முன்னாடி இருந்த படத்துல பாக்குறதுக்கும் இதுக்கு ரொம்ப டோட்டலாவே சேஞ்ச் ஆயிருக்கு. இப்படி ஒருத்தர் இருந்தாரு அப்படிங்கறதே இந்த படம் பார்த்துதான் தெரிஞ்சது. ஒரு மிலிட்டரி மேன் என்னென்னலாம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு கிளியரா காமிச்சிருக்காங்க. அவரோட ஆக்டிங்கும் பக்காவா இருக்கு. இதை இதை காமிக்கும் போது நம்ம நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் வரும் ஆர்மி மேல. நிறைய பேர் தெரியாம இருக்கு இப்ப ஜென்ரேஷன்ல. படம் சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு, செம்மையா இருந்துச்சு, வெறித்தனமா இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் செம்மையா ஆக்ட் பண்ணியிருக்காரு. அந்த பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் செம்மையா இருக்கு. ஸ்லிம்மு அப்புறம் கொஞ்சம் பாடியா காமிக்கலாம் செம்மையா பண்ணியிருக்காங்க. மிலிட்ரி கெட்டப் தான் செம்மையா இருக்கு. ஏன்னா மிலிட்ரி கெட்டப் ஸ்டார்டிங்ல ஒரு மாடுலேஷன் இருக்கும் பாடி, அதுக்கப்புறம் மாடுலேஷன் இருக்கும். அந்த வெயிட் ஏத்துறது இறக்குறதுலாம் ரொம்ப ஈஸியா பண்ணிட்டாரு. நல்லா இருக்கு செம்மையா. என்டர்டெயின்மெண்ட்ல இது எல்லா குழந்தைங்களும் சரி எல்லா ஃபேமிலியும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். ஒரு மிலிட்ரி மேன் என்னென்னலாம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு கிளியரா காமிச்சிருக்காங்க. அவரோட ஆக்டிங்கும் பக்காவா இருக்கு. இதை இதை காமிக்கும் போது நம்ம நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் வரும் ஆர்மி மேல. நிறைய பேர் தெரியாம இருக்கு இப்போ ஜென்ரேஷன்ல. சிவகார்த்திகேயன் படம் இப்போ எனக்கு அவர் ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் தான் நினச்சிருந்தேன். இது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு செம்மையா இருந்தது. ஒரு அவரை வந்து அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போற மாதிரி தான் இருக்கு இந்த படம். அவர் நல்லா உழைச்சிருக்காரு, தெரியுது நல்லாவே. சூப்பராக இருந்துச்சு படம், செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நம்ம எப்படி ஆர்மி ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து ஒரு நம்ம ஃபேமிலியே விட்டுட்டு போய் அங்கே கஷ்டப்படுறாங்க அப்படின்றது ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு படம். மியூசிக் ஜிவி பிரகாஷ் சூப்பராக போட்டிருக்காரு, செம்ம சூப்பராக இருக்குது படம். ஃபேமிலியாக பார்க்கலாம் படம். பசங்களை கண்டிப்பாக வந்து குட்டீஸ் பார்க்கணுங்க. அவங்களுக்கு வந்து எப்படி ஆர்மி ஆஃபீஸர்ஸ்லாம் கஷ்டப்படுறாங்க ஃபேமிலியை விட்டு அப்படின்றத கண்டிப்பாக பசங்களாம் பார்க்கணும். சாய் பல்லவி ஆக்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒரு ஆர்மி ஆஃபீஸருக்கு எப்படி ஒரு வைஃப் இருப்பாங்க, அவங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், எவ்வளோ கஷ்டம் இருக்கும், அதெல்லாம் பர்ஃபெக்டாக காட்டியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் நெக்ஸ்ட் விஜய், நெக்ஸ்ட் அப்கமிங் விஜயா வர்றதுக்கு சிவகார்த்திகேயனுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சார் ரொம்ப சூப்பர், ரியலியா நேரில் பார்க்குற மாதிரி இருந்தது. அவங்களுடைய ரியாலிட்டியாக அப்படியே பண்ணியிருக்காங்க. நைஸ் மியூசிக் சூப்பர். அந்த என்ன சீனுக்கு அந்த மியூசிக் கொடுக்குறது இன்னும் அந்த சீனை என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. ரியலி நைஸ். ஆ நல்லா இருந்தது. அதே தான் அவங்க சொன்னது தான், நல்லா இருந்தது. ஆ நல்லா இருக்கு. எல்லாத்தையும் இது கொஞ்சம் புதுசாக இருக்குது பார்க்கறதுக்கு. சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு படம். கண்டிப்பா எல்லாரும் இந்த படத்தை பார்க்கணும். நல்லா இருக்கு, எமோஷனல் ஆயிடுச்சு எண்டிங்ல. அழுகையை கண்ட்ரோல் பண்ணுன்னு பார்த்தேன், முடியல. மிலிட்ரி கேட்டுனா சூப்பராக இருக்கு. நான் இப்படி ஒருத்தர் இருந்தார் அப்படிங்கிறதே இந்த படம் பார்த்து தான் தெரிஞ்சுது. இந்த படம் ப்ரொமோஷன் வரும்போது தான் தெரிஞ்சுது. ஒரு இமோஷனல் ஆயிடுச்சு. ஆ நல்லா இருந்துச்சு. 10க்கு 9.5 to 9.7.